வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கார்டு கிரெடிட் கார்டு யூசர் அவங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஃபீயை வந்து இப்போ வந்து நியூவாக அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒன் கார்டு கிரெடிட் கார்டு யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த ரூல்ஸ் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 10, 2024 அணையிலிருந்து இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் கார்டு கிரெடிட் கார்டு யூசர் அவங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1% வந்து ஃபீ சர்வீஸ் சார்ஜஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த 1% சார்ஜஸை எப்படி வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான மாடலை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரீஃபாக உங்களுக்கு இந்த டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பொறுத்தவரையிலையும் இப்போ வந்துருக்க ஃபீ படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒன் கார்டு கிரெடிட் கார்டிலிருந்து 10,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, 10,000 கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரைக்கும் எந்த சார்ஜஸும் கிடையாது. ஒரு மாதத்துக்குள்ளே 10,000 ரூபா அதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு 1,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த 10,000 ரூபாய்க்கு சார்ஜஸ் எதுவும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அதே மாதத்தில் 1,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்க்கு 1% அப்படிங்கிறது 110 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு 4,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. அதே மாதத்தில் அகேன்ஸ்ட் ஒரு 5,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு ஃபீ கிடையாது. ஏன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபா மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அடுத்தது செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து ஃபஸ்ட்டு டைமே வந்து 15,000 ரூபா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதனால் இதில் 1% சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு 150 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதத்தில் செகண்ட் டைம் மறுபடியும் ஒரு 20,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1% உங்களுக்கு 200 ரூபா சார்ஜஸ் ஆகும். டோட்டலாக ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 350 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது மூணாவது மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 8,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீயும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ட்ரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 6,000 ரூபா அதே மாதத்தில் பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 14,000 ரூபா அப்படின்னு வந்து கேல்குலேட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 14,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் 1% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 8,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காத ஃபீயை அதுக்கு அடுத்தால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய 6,000 ரூபா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கான சார்ஜஸையும் வந்து பிடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா சார்ஜஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து கால்குலேட்டட் ஆகுது. இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்தில் வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. 10,000 ரூபாய்க்கு மேலே அதே மந்தில் மறுபடியும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து 0 சார்ஜஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா அந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற அப்டேட். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் 10,000 உள்ள ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0% சார்ஜஸில் நீங்கள் வந்து மணி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து கிரெடிட் கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட்டட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் கார்டிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10, 2024 அப்புறம் தான் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது நீங்கள் 1 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ அப்படிங்கிறது வந்து சார்ஜஸ் வந்து பண்ண தான் செய்கிறாங்க. எனக்கும் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மார்ச் 10 அப்புறமா வந்துட்டு இந்த சார்ஜஸ் வந்து எப்படி பொறிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் வந்து அப்டேட் எடுத்து பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.